السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. من الحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد، مرحبا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. أسأل الله لي ولكم التوفيق والسداد أيها الأخوة والأخوات في الله. والآن سوف ندرس عن أصول التفسير، المعلومات التي تتعلق عن أصول التفسير إن شاء الله. கண்ணியமான சகோதர சகோதரிகளே، இன்று நாம் தஃப்சீர் கலையுடைய அடிப்படையான சில உசூல்களை சில சட்டங்களை நாம் படிக்கப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வருடம் உங்களுக்கு தஃப்சீர் அதாவது குரானுடைய விளக்க உரை நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். அதில் குறிப்பாக சூரத்து அல் ஹிஜ்ர், சூரத்து நஹல், சூரத்து அன்கபூத், ரூம், லுக்மான், சஜிதா, ஜுமர், அதே மாதிரி அல் முஃமின். இந்த சூராக்களுடைய அடிப்படையான சில தஃபாசீர்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சஃபோத்து தஃபாசீர்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலிருந்து படித்து தரப்படும். ஷேக் அலி சாபூனி ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு எளிமையான ஒரு தஃப்சீர். தஃப்சீர் கலை நாம் படிப்பதற்கு முன்பாக தஃப்சீர்னா என்ன, அதனுடைய பின்புலம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, தஃப்சீருடைய துறையின் அடிப்படையான சில அல் மஅலுமாத் அல் அசாசியா என்று அரபியில் சொல்லுவாங்க, அடிப்படையான சில நாலேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்ஷா நீங்கள் படிக்க போகிறோம். எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி, உசூல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அலிஃப் ஸ்வாது வாவ் இல்லாமல் உசூல் அப்படின்னா அஸ்லுன் அப்படின்ற வார்த்தையுடைய ப்ளூரல் தான், ஜம்மு தான் உசூல். அஸ்லுன்னு சொன்னால் இந்த ஒரிஜினாலிட்டி, த மெயின், ஆரிஜின் அப்படின்ற அர்த்தம். அதுக்கு வந்து வேர்னு அர்த்தமும் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ உசூல் அப்படிங்கும்போது பேசிக்ஸ் ஆஃப் த தஃப்சீர். உசூல் உல் ஃபிக்ஹ்னா பேசிக்ஸ் ஆஃப் த ஃபிக்ஹ். உசூலு அல் ஹதீஸ், பேசிக்ஸ் ஆஃப் த ஹதீஸ். இப்படி வந்து உசூல்கள் ஒவ்வொரு அந்த கலையை துறையை படிப்பதற்கு முன்பாக அவருடைய பேசிக்ஸை நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல வாங்க, இப்போ உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃபில் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த பிடிஎஃப்க்கு நான் பேர் வச்சுருக்கிறேன், அன் நல்லரு அஸ் சரியு ஃபி அஹம்மி எல்மி உசூலி தஃப்சீர் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். அதாவது அன் நல்லரு அஸ் சரியு, அன் நல்லருன்னா பார்க்குறது, சரியான வேகமான பார்வை. ஃபீ அதில், இதில் அஹம்மி முக்கியமான ஒரு விஷயத்தில் வேகமான பார்வை. என்ன முக்கியமான விஷயம்? எல்மி உசூலி தஃப்சீர், தஃப்சீருடைய அடிப்படையான அந்த கல்வியில் முக்கியமான ஒரு விடயத்தில் ஒரு அவசரமான ஒரு பார்வை. அதாவது நம்ம வந்து சரிசரி நசர்னு ஒருதில் சொல்லுவாங்க இல்லையா, டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போகிறது. அது மாதிரி நம்ம ஒரு கிளான்ஸில், ஒரு அமர்வில் நாம் தஃப்சீர் அடிப்படை என்னன்றதை நம்ம இன்ஷா பார்க்க போகிறோம். பி கலம் உஸ்தாத் முஹம்மது உஸ்மான் நதவின் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்கன்னு சொன்னால் ரிட்டன் பைன் போடுவோம்ல, அது மாதிரி அரபியில் கலம், அதாவது அவர்கள் இதை எழுதுனாங்க. கலம் பத், கலம் பந்த் கர்ணான்னு சொல்லி உருதில் சொல்லுவாங்க, அதாவது எழுதுறதுக்குன்றதுக்கு ஒரு வார்த்தை ஹயர். நான் ஏன் அடிக்கடி உருது மொழியை பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், இந்த அரபு மொழியிலிருந்து தான் உருது மொழி, அதேமாதிரி ஃபார்சி மொழியிலிருந்து பல விதமான மொழியிலிருந்து உருது மொழி வந்து உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அரபு மொழியிலிருந்து வந்த வார்த்தைகளை அப்பப்போ சுட்டி காட்டுறதுக்கு தான் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். அ தஃப்சீரு லோகத்தன், தஃப்சீர்னா லோகால என்ன, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வார்த்தை அடிக்கடி வரும், எல்லா துறைகள்லையும் வரும். லோகால என்ன, அகராதியில் என்ன, டிக்ஷனரியில் என்ன, அவருடைய மூல அர்த்தம் என்ன, அதே மாதிரி இஸ்திலாஹன் என்ன, டெர்மினாலஜிக்கல் வேர்டில் என்ன, கலை சொல்ல என்ன. இப்போ பாருங்கள், தஃப்சீருன்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அல் ஈபாஹு வத்தபியீனு அப்படிங்கிறாங்க கால சாஹிபுல் காமூஸ். அல் காமூஸ் அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரி, அதாவது காமூஸ் அப்படின்னாவே டிக்ஷனரி தான், காமூஸ். அதே மாதிரி முஜம், மீம், ஐன், ஜீம், மீம், முஜம் அப்படின்னா டிக்ஷனரிக்கு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆனால் அல் காமூஸுங்கிற ஒரு பேர்லேயே டிக்ஷனரி இருக்குது. அதோடைய சாஹிப்னா அந்த 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 ஓனர்னு சொல்லலாம், அல்லது காத்திப் அந்த ரைட்டர், அந்த எழுதுனால ஆதர், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அல் ஈதாஹன்னு விளக்க சொல்கிறார். ஈதாஹன் என்ன, அவுதஹ யூதிஹ ஈதாஹ், அஃஅல யுஃஅல் இஃஅல் அப்படிங்கிற வசனில் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு ஃபேல். அல் ஈதாஹ்ங்கிறது மஸ்தர் இல்லையா, விளக்கப்படுத்துதல், தெளிவுபடுத்துதல்னு அர்த்தம். ஒ தபியின் பையன யு பையனு தபியன் தஃப்ஈல்ங்கிற பாபு. இந்த பாபு அப்படிங்கிறது சர்ஃபில் முக்கியமான ஒரு கலை, அதாவது இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்னில் வருது இது அப்படிங்கிறது, ஓகே.
இப்போ வந்து தபியின்னு சொன்னாலும் அல் ஈதாஹுனாலும் ஒரே அர்த்தம்தான், வார்த்தை தான் வேறு வேறு, ஆனால் ஒரே கருத்து. என்னது விளக்குறது, தபியினாலும் விளக்குறது, பயான் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல தமிழில், பயான் பண்ணுறாங்க. அது பயான்கிறது தபியின்லேருந்து வந்தது தான், ஆக்சுவலாக தபியின்கிறது பயான்லேருந்து வந்தது தான். சரி, தஃப்ஸீர் இஸ்திலாஹன், இஸ்திலாஹில் என்ன, கலைச்சொல்ல என்ன அப்படின்னா, கால அபு ஹையான், அபு ஹையான் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, இல்முன் அது ஒரு கல்வி, யுபஹஸு ஃபீஹி அதில் ஆய்வு செய்யப்படும், அன் கேஃபியத்து நுத்துகி பி அல்ஃபாதுல் குர்ஆனுல் கரீம், சங்கையான குர்ஆனுடைய வார்த்தைகளை எவ்வாறு மொழிவது என்பதை பற்றி பிரஸ்தாபிக்கப்படும், ஆய்வு செய்யப்படும் ஒரு கலை. வ மதுலூலாத்திஹா, மதுலூல், மதுலூலுடைய பொருள் தான் மதுலூலாத், அதாவது அதனுடைய அறிவிப்புகள், அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய அர்த்தம், அந்த கான்டெக்ஸ்ட்டு, அந்த கண்டென்ட்டு என்ன அப்படிங்கிறது. ஓ அஹ்காம் மிகனுடைய சட்டத்திட்டங்கள், ஹுக்கும், ஹுக்கும் அப்படிங்கிற வார்த்தையுடைய பொருள் தான் அஹ்காம். அப்போ சங்கையான குர்ஆனுடைய வார்த்தைகளை எப்படி சொல்லணும், என்னோடய கருத்தை எப்படி சொல்லணும், என்னோடய சட்டத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கல்விக்கு பேர் தான் தஃப்ஸீர்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம உங்கள்கிட்ட எக்ஸாமில் தஃப்ஸீர்னா என்ன, லொகால என்னன்னு சொன்னால், அல் ஈதாஹு வ தபீனு, விளக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து புரியாத விஷயத்தை விளக்குறதுக்கும் அது சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பாக அது வந்து டெர்மினாலஜிக்கல் வேர்டில் கலைச்சொல் என்ன, இஸ்லாமிய கலைச்சொல்னு பார்க்கும்போது, திருக்குறளுடைய வார்த்தைகளை எப்படி மொழிகிறதும் அப்படிங்கிறத பற்றியும், அவருடைய கருத்து என்னங்கிறத பற்றியும், அவருடைய சட்டத்திட்டங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கலை தான் அப்படிங்கிறாங்க. அபு ஹையான தௌஹீத் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அந்த அறிஞரை பற்றி சொல்லும் பொழுது, அவர் ஹிஜ்ரி 310லேருந்து 414 வாழ்ந்திருக்கிறார், அதாவது 922லேருந்து 1023 வருடத்துக்கு மத்தியில் வாழ்ந்தவர். அவர் வந்து ஒரு ஃபைல்சூஃபின் முத்தசவ்விஃப், அவர் ஒரு சூஃபிச சிந்தனையுடைய ஒரு தத்துவ கலைஞர். ஃபைல்சூஃப் அப்படின்னா ஃபிலோசஃபிக்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில், அதான் ஃபைல்சூஃப். உதாரணமாக அல்லாமா இக்பால் இருக்காங்க, மகாகவி பாரதியார் மாதிரி அரபு உருது உலகத்தில் வந்து இஸ்லாமிய உலகத்தில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளர். அவரையும் வந்து அரபியில் ஃபைல்சூஃப்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, முஸ்லீமுன், அவர் ஒரு முஸ்லீம். அதீப், அவர் இலக்கியவாதி. பாரியா, பாரியான்னா ரொம்பவும் காம்பிட்டன்ட்டு பர்சன் அவர், அவர் ரொம்ப திறமையானவர். மின் அலாமில் கர்ன ராபி அல் ஹிஜ்ரி, அதாவது ஹிஜ்ரி 400ஆம் நூற்றாண்டுடைய அலாம்களில் ஒருவராக இருந்தார். அலாம் அப்படின்னா அவர் அறிஞர்கள் ஒருவர், ஆலிமுடைய ஜம்புதான் அலாம், அல்லாமா அலாம்னு சொல்லுவாங்க. ஆஷா அக்சர் ஐயா மிஹிஃபி பக்தாத், அவருடைய அதிகமான காலங்கள் ஈராக்கில் உள்ள பக்தாதுன்ற ஒரு சிட்டியில் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார். இதான் அவருடைய சுருக்கம், அபு ஹையான் அத்தௌஹீதிங்கிறவர் தான் இது விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. சரி, இப்போ பார்ப்போம் தஃப்ஸீர் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வஹி இறங்குச்சு அல்லாஹ்விடமிருந்து, அதை ஒரு சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, குறித்து வச்சுக்கிட்டாங்க. குறிப்பாக சஹாபாக்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த தஃப்ஸீர் கலையில் தேர்ச்சி பெற்றவங்க இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுக்கு வந்து ரைஸுல் முஃபஸ்ஸரின்னு சொல்லுவாங்க. தஃப்ஸீர் கலையுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக கருதப்படக்கூடியவங்க இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சித்தப்பா மகன். அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஃப்ஸீரில் ஆழமான ஒரு கருத்தில் ஒரு ஞானத்தை கொடுத்துருந்தோம். எப்படி வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு வந்து மார்க்க கலை விற்பனராக, ஒரு மார்க்க கலையில் ஒரு நிபுணராக இருந்தாங்களோ, ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்களோ, அது மாதிரி இவங்க இப்னு அப்பாஸ் இருந்தாலும் தஃப்ஸீரில் இருந்தாங்க. அப்போ அந்த சஹாபாக்களுடைய காலங்களில் தஃப்ஸீர் எப்படி இருந்துச்சுன்றது ஒரு கிளான்ஸில் பார்க்கலாம் வாங்க. தஃப்ஸீர் ஃபி அஹதி அஸ் சஹாபா, சஹாபாக்களுடைய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலம் அஹதன காலத்தில் தஃப்ஸீர்னு என்ன அப்படின்னா, கானத் மாது தஃப்ஸீரி ஃபி அஹதி சஹாபா ரிதுவானுல்லா அலேஹிம், அல்லாவுடைய பொருத்தம் அவங்களுக்கு உண்டாகட்டும், ரதியுல்லா அனு சொல்கிறோம்னா அதை ரிதுவானுல்லா அலேஹிம். அந்த சஹாபோட கால தஃப்ஸீர் எப்படி இருந்துச்சு, தஃப்ஸீருடைய மாத்தா எப்படி இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, காயிமா அது ஆயிருந்தது, அலாமா யஅதிமில் உமூரி தாலிய பின்வரக்கூடிய விடயங்களை உட்கொண்டதாக ஒரு பட்டியலாக இருந்தது, காயிமான ஒரு மெனுவாக ஒரு பட்டியலாக இருந்தது, பின்வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். பாருங்கள் புல்லட் பாயிண்ட்ஸாக சொல்கிறாங்க பாருங்கள், நம்பர் 1 அனுக்தா அல் ஊலா தஃப்ஸீர் உல் குர்ஆன் பில் குர்ஆன், அந்த காலத்தில் குர்ஆனுடைய வரிகளை குர்ஆனுடைய வரிகளே விளக்கும், அதான் வந்து ஃபஸ்ட் கிரேடு. செகண்ட் 1 மா கான யஹ்ஃபதுஹு அஸ்ஸஹாபா மின் தஃப்ஸீராத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்கங்களிலிருந்து சஹாபாக்கள் எதை பாதுகாத்து வந்தார்கள், அது மா கான எந்த ஒன்று யஹ்ஃபதுஹு அதை பாதுகாத்தார்களோ, ஹஃபிதா பாதுகாத்தார், யஹ்ஃபது பாதுகாப்பார், யஹ்ஃபதுஹு ஹூன அந்த மாவை பார்த்து மேலும், புரியுதுங்களா,
அதாவது இது வந்து ஒரு அரபி இலக்கியத்தை சொல்கிறது. மா கான யஹ்ஃபதுஹு சஹாபா, சஹாபாக்கள் எதை மனநம் செய்து வைத்திருந்தார்களோ அந்த ஒன்று. என்னதது? மின் தஃப்சீராத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்திலிருந்து. இது ரெண்டாவது விதமான, அதாவது ஹதீஸ்லேருந்து விளக்கம் சொல்கிறது இந்த வசனத்துக்கு. இது ரெண்டாவது கிரேடு. மூணாவது, மா கானு யஸ்தம்பித்தூனஹு மின் ஆயாத்தி, குர்ஆனுடைய வரிகளிலிருந்து ஆயத்துகளிலிருந்து சட்டம் எடுத்ததாக அவர்கள் விளங்கி வைப்பார்கள். இஸ்தம்பத அப்படின்னா சட்டம் ஏற்றினான், எஸ்தம்பித்து சட்டம் ஏற்றுதல். இது வந்து உங்களுக்கு நான்கு எழுத்துக்களுக்கும், அதாவது ருபாய் மசீது ஃபீன்னு சொல்லுவாங்க சர்ஃபில், மோர்ஃபாலஜிக்கல் அந்த கலையில் நான்கு எழுத்துக்கும் அதிகமான ஃபேல் இருக்கு இல்லையா, இஸ்தம்பத அப்படின்னு சொன்னால் நபதா இஸ்தம்பத அப்படின்னு சொன்னால் சட்டம் ஏற்றுதல்னு அர்த்தம். அப்போ குர்ஆனுடைய வசனங்கள்லேருந்து ஃபுக்ஹாக்கள், மார்க்க கலை விற்பனர்கள், நிபுணர்கள் சட்டம் ஏற்றுறாங்க இல்லையா, அதுவும் வந்து சஹாபா காலத்தில் இருந்துச்சு. இந்த வசனம் இறங்கினது பரதா சம்பந்தமாக, இந்த வசனம் இறங்கினது பாகப்பிரிவினை சொத்து உரிமைகள் ஆண்களுக்கு எவ்வளோ, பெண்களுக்கு எவ்வளோ, அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ, மனைவி மக்களுக்கு எவ்வளோன்றது வந்தது. இந்த சட்டம் வந்து மது வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கான இறங்கினது, இது வந்து விபச்சாரம் செய்யக்கூடாதுன்றதுக்கான இறங்கினது, இது வந்து இன்னென்ன சட்டங்கள். அப்போ சட்டங்கள் சம்பந்தமான அந்த வசனங்கள் எல்லாமே குரானில் இருக்குது இல்லையா, அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு சஹாபகள் கலந்து இருந்துச்சு. நாலாவது பாருங்கள், மா கானு யஸ்மஊனஹு மின் அம்பாயி அஹ்லில் கிதாபி அல்லதீன தஹலு ஃபில் இஸ்லாமி. பின்னாடி இருந்து பாருங்கள் அர்த்தம், இஸ்லாத்தில் நுழைந்த, இஸ்லாத்திற்கு வந்த வேதக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செய்திகளிலிருந்து எதை அவர்கள் கேட்டார்களோ அதுவும் அதை கலந்து இருந்துச்சு. இப்போ சல்மான் ஃபார்சி ரதியுதான் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி சுஹைபர் ரூமி ரதியுதான் எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரோமர்கள். சுஹைப் ரூமின்றவங்க ரோமபுரியை சேர்ந்தவங்க, அதே மாதிரி சல்மான் ஃபார்சி பாரசீகத்தை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து வேறொரு மதத்திலிருந்து, வேறொரு நாட்டு கலாச்சாரத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அப்போ இவங்க வந்து அஹ்லுல் கிதாபாக இருக்கக்கூடிய காலங்களில் அவங்க வந்து குரானில் உள்ள சம்பவங்கள் எல்லாமே எல்லா வேதங்களும் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு நடுநிலையாக தெரியும்ல, எது வந்து உண்மையான சத்தியம் எது அசத்தியம்னு சொல்லி, அந்த கருத்துடையதும் அந்த காலத்தில் இருந்துச்சு. இதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க ரிவாயாத்துல் இஸ்ராயிலியாத்னு சொல்லுவாங்க, ரிவாயாத் அல் இஸ்ராயிலியா, இஸ்ரேலிய அறிவிப்புகள்னு சொல்லுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அதை பற்றி, இஸ்ரேலுடைய அறிவிப்புகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க, நம்பவும் செய்யாதீங்க, அதுக்கு தலையில தூக்கி வைக்காதீங்க, அதே மாதிரி அதை என்ன செஞ்சிடாதீங்க, அதை வந்து விட்டுறாதீங்க, அதை அப்படியே என்ன செஞ்சிருங்க, அதை கடப்பில் போடுங்கன்ற மாதிரி, எது வந்து ஷரியத்து சொன்னதோ அதுக்கு ஒத்துருந்தால் அந்த கருத்தை எடுத்துக்குவோம், எது ஷரியத்து சொன்னாத ஒரு முரண்பட்டு வரும் பொழுது அது சந்தேகத்திற்குரியது என்ற அடிப்படையில். இந்த நான்கு விதத்தில் தான் சஹாபாக்களுடைய காலங்களில், இறைத்து சுராசன் காலத்துக்கு பின்னாடி தஃப்சீர் என்ற ஒரு கலை அறியப்பட்டு வந்தது. இப்போ பாருங்கள், அஷ்ஹுரு அஸ்ஸஹாபத்தி ஃபி தஃப்சீர், தஃப்சீரில் ரொம்ப பிரபலியமான சஹாபாக்கள்லாம் யார் பாருங்க, நம்பர் ஒன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அடுத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அலி இப்னு அபி தாலிப், உபை இப்னு கஅப், அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், ஜெயத் இப்னு சாபித், அபு மூஸா அல் அஷ்அரி, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். பத்து சஹாபாக்கள் ரொம்ப பிரபலியமானவங்க. அப்போ மற்ற சஹாபாக்கள்லாம் இல்லையான்னா, மற்ற சஹாபாக்கள் அறிஞ்சிருந்தாங்க, ஆனால் இந்த பத்து பேர் ரொம்பவும் ஆழமான அந்த கல்வியை கொண்டிருந்தார்கள். அஹம் ஹாவுலாய் தஃப்சீரி ராபி அத்துல் வாயில், இந்த இந்த தஃப்சீர்கள்லே வந்து ரொம்ப முக்கியமான தஃப்சீர்ன்னா அரிபா அல் வாயில், ராபியா இல்லை அரிபா, அரிபா அல் வாயில் என்பவருடைய தஃப்சீர் ரொம்பவும் பிரபலமானது. தம்ம தர்த்திபுகும் ஹஸ்ப அஹமியத்திஹிம் ஃபி தஃப்சீரி, இந்த தஃப்சீருடைய விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயங்களை வைத்து தர்த்தீபு செய்து வைத்திருக்கிறார்கள், தர்த்தீபுன்னு வரிசைப்படுத்த வைத்திருக்கிறாங்க, யார் யார் தஃப்சீர் எது எது சிறந்ததுன்னு சொல்லி. கசரத்து மும்மாரசத்தையும் லகு, அவர்கள் அதில் அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக இருந்ததன் காரணமாக, மும்மாரசன்னு சொன்ன ஈடுபாடு பயிற்சி, அதில் வந்து அவங்க அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தனால. ஃபவுசா சஹாபா இஷ்டகாலம் பி தஃப்சீரி ஹூ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹும், அதிகமாக தஃப்சீரோடு பயணித்தவர்கள், பணியை செய்தவர்கள் யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள்லேயே அவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தான், அதை நம்மளுடைய சொன்னேன். அடுத்து இப்போ பழைய காலத்துடைய தஃப்சீர்களுடைய வகைகள் என்ன, இன்றைக்கி நிறைய தஃப்சீர் இருந்துருச்சுங்க, இன்றைக்கி வந்து தஃப்சீர்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் எந்தெந்த தஃப்சீர், எதை நம்ம படிக்கலாம், எது நம்ம படிக்கக்கூடாது, எது ஹதீஸ் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு, எது வந்து அனாச்சாரம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். உதாரணமாக பாருங்கள்,
தஃப்சீரில் ரூஹுல் பயான் ஒரு தஃப்சீர் இருக்குது. அதே மாதிரி ரூஹுல் மஆனி இமாம் ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி புத்தகம் இருக்குது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மஷாலா ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு தஃப்சீர் இப்னு கசீர், குர்துபி, தபரி இது போன்ற ஹதீஸ்களை முன்வைத்து எழுதப்படக்கூடிய சில தஃப்சீர்கள் அதிகமாக வாசிக்கிறாங்க. அந்த தஃப்சீர் இப்னு கசீர்லே அதிகமான பலகீனமான விஷயங்கள்லாம் இருக்குது, புரியுதுங்களா? இருந்தாலும் ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் அது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த காலத்தில் ரூஹுல் பயான தர்ஜுமா பண்ணித்தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்வாருல் பயான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அந்த காலத்தில் நிறைய தஃப்சீர் இருக்கும் பள்ளிவாசல்களில் மதரசாக்கள்லாம். அதை பார்த்து தான் அந்த காலத்தில் வந்து உலமாக்கள் பயானே பண்ணுவாங்க. இன்றைக்கும் அந்த அன்வாருல் பயானை வச்சு நிறைய பேர் பயான் பண்ணுறாங்க. இந்த அன்வாருல் பயான் பார்த்திங்கன்னா ரூஹுல் பயான்லேருந்து வந்தது தான், அன்வாருல் குரான். ஆக நம்ம எந்த தஃப்சீர் படிக்கலாம், ஆனால் அந்த தஃப்சீருடைய அந்த கருத்துக்கள், எழுதப்பட்ட கருத்துக்கள் குரான் சுன்னா சஹாபாக்களுடைய ஒரு அடிப்படையான வழிகாட்டுதலோடு இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மெயினாக இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறோம். இப்போ பாருங்கள், அந்த காலத்தில் பழைய தஃப்சீர்களை முக்கியமான சிறந்த தஃப்சீர் என்ன பாருங்கள், அஃதல் குத்துப், கிதாபுடைய பொருள் தான் குத்துப். அதாவது பழைய தஃப்சீர்களில் முக்கியமான சிறந்த ஒரு புத்தகம் என்னென்னா, நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹு அக்பர் நெட்டை ஆஃப் பண்ணிடுறேன், நண்பர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே படித்தோம், ஓகே. அதாவது நமக்கு ஒரு துறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா அந்த துறையில் வந்து பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? யாராவது கேட்குறாங்க தஃப்சீர்னா என்ன, அதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு நமக்கு சொல்ல தெரியணுமே. ஆனால் இன்றைக்கி உள்ள ஒரு அரபு கல்லூரிகளோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேக்வர்ட்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ஹிதாத் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பின்னடைவு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த துறை சார்ந்த அடிப்படையான கல்விகளை ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க, ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ வந்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறது இல்லை. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தஃப்சீர் கலையை போதிக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு இந்த ஆழமான விஷயங்களை சொல்கிறோம். அதை ஞாபகம் வச்சுருங்க, இன்ஷால்லா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், பழைய தஃப்சீர்களில் பிரபலமானது ஜாமி அல் பயான் அண்ட் தவீலி ஆயில் குர்ஆன் லி தபரி. இமாம் தபருடைய தஃப்சீர் ரொம்பவும் பிரபலியம். தஃப்சீர் தபரி தபரின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்குன்னு இல்லை, அதாவது மேக்சிமம் உடைய கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கலாம் தஃப்சீர் தபருடைய. இவங்க வந்து நல்ல ஒரு அறிஞராகவும் ஆய்வு சிந்தனை கொண்டவராகவும் இருந்தாங்க. அவங்களுடைய புத்தகத்துடைய முழு பேர் தான் ஜாமியுல் பயான் அண்ட் தவீல் ஆயில் குரான். ரெண்டாவது புக்கு மஆலிமு தன்சீல் லில் பகவி, தஃப்சீர் பகவி பகவின்னு சொல்லுவாங்க. அதோடைய உண்மையான பேர் மஆலிமு தன்சீல், தஃப்சீர் தபரி பகவி. இதெல்லாம் வந்து ஒரு பிரபலமான புத்தகங்கள். அடுத்து தஃப்சீர் குர்ஆன் அதையும் இப்னு கசீர், இப்னு கசீர் இப்னு கசீர்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்னு கசீருடைய இப்னு கசீர்ன்றவர் இந்த புத்தகத்தை எழுதினவங்க, அந்த தஃப்சீரை எழுதினவங்க. ஆனால் உண்மையான பேர் தஃப்சீர் அல் குர்ஆன் அல் அதீம் அப்படிங்கிறது. அடுத்து அல் 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 முஹர்ரர் அல் வஜீஸ் ஃபி தஃப்சீர் அல் கிதாப் அல் அசீஸ் லீபுன் அத்திய அல் வஜீர்னு போட்டிருக்கு, ரா இல் ஜா அல் முஹர்ரர் அல் வஜீஸ். சுருக்கமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம்னு அர்த்தம். இப்னு அத்தியா தஃப்சீர் இப்னு அத்தியான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜவாஹிர் அல் ஹஸான் ஃபி தஃப்சீர் குர்ஆன் லி ஸஆலபி, இமாம் ஸஆலபியுடைய தஃப்சீர் வந்து ஃபேமஸானது. அடுத்து அத்துரல் மன்சூர்னு சொல்லுவாங்க, ஃபி தஃப்சீர் பில் மஹ்ஃபூல் ஹாஃபிஸ் ஜலாலுத்தீன் அபுபக்கர் அப்துர் ரஹீம் சுயூத்தி. இமாம் சுயூத்துடைய ஃபேமஸான புத்தகம் தஃப்சீர் அத்துரல் மன்சூர். அடுத்து அல் கஷ்ஃப் அன் ஹக்காயிக் தன்சீர் லி ஜமக்ஷரி, இமாம் ஜமக்ஷரியுடைய அல் கஷ்ஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அடுத்து எட்டாவது அல் ஜாமிய அல் அஹ்காம் அல் பயான் அல் குர்துபி, இமாம் குர்துபி தஃப்சீர் குர்துபின்னு சொல்கிறாங்களே, அது ஜாமிய அல் அஹ்காம் அல் பயான் அது பேர். அல் பஹர் அல் முஹீத் அல் இப்னு ஹையான், மேலே வந்துச்சலே இப்னு ஹையான் தௌஹீதி அவருடைய ஒரு தஃப்சீர் இருக்குது. ஹராயிப் அல் குர்ஆன் ஒரு ரகாயிப் அல் ஃபுர்கான் நைசாபூனி, நைசாபூனி இமாம் நைசாபூனியுடைய ஒரு புத்தகம் வந்து ஃபேமஸான புத்தகம் ஒன்று இருக்குது, ஹராயிப் அல் குர்ஆன் ஒரு ரகாயிப் அல் ஃபுர்கான் சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ உள்ள மாடர்ன் தஃப்சீர்களில் என்ன பிரபலமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃதலுல் குத்துப் தஃப்சீர் அல் முஆசிரா, இன்றைய காலத்தில் முஆசிரான மாடர்ன் நிகழ்காலத்தில் சமகாலத்தில் கான்டெம்பரரியாக உள்ள காலங்களில் நிகழ்காலத்தில் உள்ள தஃப்சீரில் சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தஃப்சீர் சாதி, ஐசரு தஃபாசீர் லி கலாமி அலி அல் கபீர், அதேமாதிரி அத்வால் பயான் ஃபீதாஹல் குர்ஆன் பில் குர்ஆன், தஃப்சீர் அல் முயஸ்ஸர்
ஃபத்ஹு அல்கதீர், தஃப்ஸீர் தஹ்ரீர் வ தன்வீர், இப்னு ஆஷுருடையது, சஃபோத்து தஃபாசீர். இதில் வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நீங்கள் வந்து ஃபத்ஹு அல்கதீர் படிப்பீங்க, இந்த வருஷம் இல்லை அது இந்த அஞ்சு வருஷத்தில், இப்னு ஆஷுருடைய தஹ்ரீர் தன்வீர் படிப்பீங்க, அலி சாபுருடைய சஃபோ தஃபாஸ் ஆல்ரெடி இந்த வருஷம் உங்களுக்கு வச்சாச்சு இன்ஷா அல்லாஹ். அதாவது அரபு கல்லூரிகள் என்ன செய்வாங்கன்னா தஃப்ஸீர் ஜலாலைன்னுங்கிற ஒரு புத்தகம் தான் படித்து கொடுப்பாங்க. அது ஆக்சுவலி தஃப்ஸீர் கிடையாது, தர்ஜுமா. அதாவது எப்படி வந்து அரபி டு தமிழ் இருக்குமோ அது மாதிரி அரபி டு அரபி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஓரக்குறிப்புகள் எழுதியிருப்பாங்க. அது தான் வந்து எல்லா அரபு கல்லூரியிலும் படித்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாலேருந்து நாஸ் வரைக்கும் 30 ஜுசுக்கும் அதை தான் படித்து கொடுப்பாங்களே. ஆனால் நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம். இந்த அஞ்சு வருஷத்தில் ஒவ்வொரு 10 ஜுசு, ஒவ்வொரு 5 ஜுசு அல்லது ஒவ்வொரு 10 சூறாக்களையும் வேறு வேறு தஃப்ஸீரில் பார்ப்போம். ஒவ்வொரு தஃப்ஸீரும் ஒவ்வொரு கோணத்தில் எழுதப்பட்டிருக்கு. சிலது ஃபிக்ஹ பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, சிலது ஹதீஸை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, சிலது வந்து அறிவியலை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. தஃப்ஸீர் ஃபீதர் அல் குரான் அறிவியலை பேஸ் பண்ணி எழுதுனது இமாம் சையீது குத்துப் எழுதுனது. அதேமாதிரி சிலர் வந்து நஹவு சர்ஃபை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, இலக்கண இலக்கியத்தை. சிலர் வந்து இயக்கங்களை முன் வச்சு எழுதியிருப்பாங்க தஃப்ஸீரில். சிலவங்க வந்து அரசியலை முன் வச்சு எழுதியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்படி வந்து பலவிதமான சிந்தனைகளை முன் வச்சு எழுதப்பட்ட தஃப்ஸீர்கள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம இந்த தஃப்ஸீரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல் முஅல்லஃபாத்துல் முஃப்ரதா ஃபி உசூலு தஃப்ஸீர். உசூலு தஃப்ஸீரில் எழுதப்பட்ட புத்தகங்கள் என்ன? இந்த தஃப்ஸீருடைய கலைக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த பேசிக்ஸ் ஆஃப் தஃப்ஸீர் இருக்குல்லையே உசூல் தஃப்ஸீர், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. முக்கத்திமா ஃபி உசூலு தஃப்ஸீர் ஷேக் இப்னு தைமியா, ஹிஜ்ரி 728 ஒஃபாத்தான ஷேகுல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய முக்கத்திமா. பாருங்கள், எனக்கு முக்கத்திமாவும் ஞாபகம் வருது, இப்னு ஹல்கானுடைய முக்கத்திமா, இப்னு ஹல்துனுடைய முக்கத்திமா, இப்னு ஹலிகானுடையது, அதே மாதிரி நிறைய பேருடைய முக்கத்திமா பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த வார்த்தை முக்கத்திமாங்கிறது என்ன? இன்ட்ரோடக்ஷன் அர்த்தம், அறிமுகம் செய்தல். இந்த அறிமுகம் செய்தல்ன்ற வார்த்தையிலேயே நிறைய பேர் பல புத்தகங்கள் எழுதிட்டாங்க. அதாவது பல பக்கங்கள், பல ஆயிரக்கணக்கில், பல நூறு கணக்கில், நூற்று கணக்கில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் வெறும் 300 தான் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ளே அவங்க ஒஃபா தயாரிறாங்க. இப்படி வந்து முக்கத்திமா இப்னு ஹல்துன், இப்னு ஹல்துனுடைய அந்த முக்கத்திமாங்கிறது ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த முக்கத்திமா இருக்கு இல்லையா, இப்னு தைமியாவுடைய முக்கத்திமா வந்து உசூலு தஃப்ஸீர் ரொம்ப ஃபேமஸ். அல் ஃபௌசுல் கபீர் ஃபி உசூலு தஃப்ஸீர் இப்னு அஹமத் இப்னு அப்துல் ரஹீம் தஹலவி. தஹலவின்னா டெல்லி, டெல்லி வரான்னு அர்த்தம், டெல்லியை சேர்ந்தவர். அஹமது பின் அப்துல் ரஹீம் தஹலவி, ஷா வலியுல்லா முஹதீஸ் தஹலவி, இது மாதிரி வந்து இந்தியாவுடைய டெல்லியுடைய நகரத்திலிருந்து பல உலமாக்கள் அந்த காலத்தில் இஸ்லாத்துக்காண்டி பாடுபட்டுருக்கிறாங்க. குறிப்பாக இஸ்லாமிய கல்விகளை வளர்ப்பதற்காண்டி இந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அல் ஃபௌசுல் கபீர் உங்களுக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் இருக்குது இன்ஷா அல்லாஹ், உசூல் தஃப்ஸீரில் போடப்பட்டிருக்கு. அத் தக்மீல் ஃபி உசூல் தஹ்வீல் லி அப்துல் ஹமீத் அல் ஃபராஹி, இமாம் அப்துல் ஹமீத் அல் ஃபராஹியுடைய தக்மீல் ஃபி உசூல் தஹ்வீல் ஒரு புத்தகம். அடுத்து ஃபுசூல் ஃபி உசூல் தஃப்ஸீர், டாக்டர் முசாயித் இப்னு சுலைமான் அத்தையாரங்களுடைய புத்தகம். ரிசாலா உசூல் ஃபி தஃப்ஸீர் ஷேக் அல்லாமா முஹம்மது உசைமன், சவுதியை சேர்ந்த ஷேக் முஹம்மது உசைமன் அஹமதுடைய புத்தகம் ரிசாலா. அடுத்து புஹூத் ஃபி உசூல் தஃப்ஸீர், ஓ மனாஹிஜூலி டாக்டர் ஃபஹத் இப்னு அப்துல் ரஹ்மான் ரூமியுடைய புத்தகம். புஹூத் ஃபி உசூல் தஃப்ஸீர் டாக்டர் அலி இப்னு சுலைமான் அபேத் அவங்களுடைய புத்தகம். அத்தன்வீர் ஃபி உசூல் தஃப்ஸீர் டாக்டர் அப்துல்சலாம் மக்பூல் அல் மஜீதியுடைய புத்தகம். அடுத்து 9வது புத்தகம் மஆலிம் ஃபி உசூல் தஃப்ஸீர் டாக்டர் நாசிர் இப்னு முஹம்மத் அல் மணி. அடுத்து 10வது புத்தகம் இல்மு உசூல் தஃப்ஸீர் முஹாவலா ஃபில் பனாயி லி டாக்டர் மௌலாய் உமர் ஹமாதி. இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் உஸ்தாத் இவ்வளோ புக்கு, ஏன் இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்போதுமே ஒரு அறிஞருடைய சைஸ், அவருடைய புத்தகத்துடைய சைஸ், எந்தளவுக்கு ஒரு பெரிய அறிஞர் அப்படின்னு சொன்னால் அவருடைய எந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் தஃப்ஸீர் கலையில் நமக்கு பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் தான் நாம் மற்ற விஷயங்களை படிக்க முடியும். அது நம்ம அறியாமல் இருந்தோம்னா எப்படி நம்ம அதை படித்து நம்ம மற்றவங்களுக்கு விளக்க முடியும்? அதனால் இந்த விஷயங்களாம் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ காயமுத்தி பி அஸ்மா முஃபஸரின் பாருங்கள். அதாவது ஹிஜ்ரி 104 எப்போ வரைக்கும்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1393 வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போ நம்ம இருக்கிறது 1442, கிட்டத்தட்ட 100 முன்னாடி வரைக்கும், ஒரு 50 முன்னாடி வரைக்கும் அல்ஹம்துலில்லா அதில் இருக்குது. பாருங்கள், நம்பர் 1 தஃப்ஸீர் முஜாஹித் ஹிஜ்ரி 104 இந்த தஃப்ஸீர் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. அடுத்து தஃப்ஸீர் முகாத்தில், தஃப்ஸீர் சௌரி, தஃப்ஸீர் யஹ்யா இப்னு சலாம்,
மானி குர்ஆன் அல் ஃபர்ரா, தஃப்சீர் அப்துல் ரஸாக், மானி குர்ஆன் அல் அஃபஷ், இப்படி நிறைய இருக்குது. உங்களால் எவ்வளோ இதை ஞாபகம் வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கலையில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அந்த கலையை சேர்ந்த ரெஃபரன்ஸ் புக்குகளை ஞாபகம் வச்சுருக்கணும். அதனால் இதற்கு எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் மாதிரி நினைவு வைக்க முடியாட்டியும், நம்ம வந்து குறைஞ்சது இந்த ஹிஜ் 104 ஒரு 200 வரைக்குமே உள்ள முக்கியமான 4 புக்கமாவது ஞாபகம் வச்சுருக்கணும் நம்ம. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் பாருங்கள் இந்த தஃப்சீர்கள்லாம், உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் ஒரு தடவை படித்து பாருங்கள். அப்போ அந்த தஃப்சீர்லாம் உங்கள் மைண்டில் ஏறிடும், இவ்வளோ தஃப்சீர் இருக்கா சுபஹான் அல்லாஹ். முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்துக்கு வராமையே இஸ்லாத்தை வந்து ஆழ்ந்து முறையாக படித்து தேர்ந்தவங்க தான் ஓரியன்ட்லிஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நம்ம வகுப்பு கூட எடுத்தோம், ஸ்பெஷல் கிளாஸு முஸ்தஷிரக்குன்னு சொல்லுவோம் அரபியில். அந்த ஓரியன்ட்லிஸ்ட்டுகள்லாம் வந்து எழுதின தஃப்சீர் ஆயிரக்கணக்கில் இருக்குது. அப்படிங்கும்போது முஸ்லீம் இஸ்லாமியர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கில் எழுதி வச்சுருக்கணும் அந்த காலத்தில். அந்த கடைசி இருக்குது பாருங்கள், அதுவால் பயான், தஹரீர், தன்வீர், அற்புதமான புத்தகங்கள் ஹேர். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம லம்ஹாத் ஃபி உலூமில் குர்ஆன்ற புத்தகத்துலேயும், இத்திஜாஹா தஃப்சீர் அப்படின்ற புத்தகத்துலேருந்தோ நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அல்லாஹ் முஸ்தஆன், அலைஹி துக்கலா இன்ஷா அல்லாஹ். ஸோ தஃப்சீரை பற்றி பேசிக்கான ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இப்போ நான் சொன்ன விஷயங்களை சுருக்கமாக வாய்ஸில் நீங்கள் பதிஞ்சு அனுப்பினாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு அசைன்மெண்ட்டாக எழுதி அனுப்பினாலும் சரி, நான் எதிர்பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஒஃபக்கு நல்லா ஹொய்யா கும்பி மேரல்லா. நீங்கள் கூகுள் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா தஃப்சீரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உருதுல எழுதப்பட்ட தஃப்சீர் நீங்கள் சொல்லலாம், இங்கிலீஷ் எழுதப்பட்ட தஃப்சீர் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சில தஃப்சீருடைய பேர்களையும் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். உருதுல வந்து தஃபீமுல் குர்ஆன் இருக்குது, அல்லாமா அபுல்லா மௌதி ரஹமதுல்லாவுடைய தஃபீமுல் குர்ஆன், அதே மாதிரி வந்து மஆரிஃபுல் குர்ஆன் இருக்குது. இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். தஃப்சீர் மஸாஹிரி இருக்குது, அதே மாதிரி தஃப்சீர் அப்துல் மாஜிதி இருக்குது. இப்படி நிறைய தஃப்சீர்கள் உருதுல எனக்கு தெரிஞ்சிருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்கள் சைடில் ரெஃபரன்ஸுக்கு இந்த புத்தகங்கள்லாம் வந்து நாளைக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த ரெஃபரன்ஸ் புத்தகங்களை மட்டுமே படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கும். என்னுடைய ஆசிரியர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நூலகத்துக்கு போனோன்னா, நீங்கள் ஒரு உண்மையான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டூடெண்ட்னா என்ன செய்யணும்னா, அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை போய் சும்மா நோண்டக்கூடாது. அங்கே வந்து மெனு கார்டு வச்சுருப்பாங்க இல்லையா, இப்போ பெரிய பெரிய ரொம்பவும் வந்து அட்வான்ஸ்டான சில நூலகங்களில் லைப்ரரிகளில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா கம்ப்யூட்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நூலகத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்குது, நம்பர் ஒன் அதை முதல் பார்க்கணும். என்னென்ன துறைகளில் புத்தகம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு துறையிலுள்ள புத்தகங்களை ஒன் பை ஒன்னாக அந்த கார்டை மட்டும் பார்க்கணும், புக்குடைய கார்டை மட்டும் டீட்டெயில் பார்க்கணும், யார் ஆதர், எப்போ எழுதினார், அதோடய பேர் என்ன, இவ்வளோதான். இப்படி தஃப்சீரில் எத்தனை, ஹதீஸ் எத்தனை, ஃபிக்குல எத்தனை, உசூல் ஹதீஸ் எத்தனை, உசூல் ஃபிக்குல எத்தனை, நஹவுல என்ன, சர்ஃபில் என்ன, இப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்கள் தலையில் எல்லாம் ஏறிடும். இதுதான் வந்து ஆக்சுவலாக நூலகத்திலே நாம் போய் புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் இது மாதிரி பாருங்கள். பாரக்கல்லாஹு ஃபிக்கும். இன்ஷா அல்லாஹ் சௌஃபா நல்தகி ஃபி துருசி அல் காதிம அல் ஜதீதா இன்ஷா அல்லாஹ் இலா ஹுனா நதவக்கஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சம்மந்தமான உங்களுடைய ஐயங்கள், கேள்விகள், அதே போல் விஷயங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக குரூப்பில் என்ன செய்யலாம், நீங்கள் கேட்கலாம். அதே போல் தனியாகவும் இண்டிவிஜுவலாக இந்த இன்பாக்ஸில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சம்மந்தமான விஷயங்களை பதிவு பண்ணலாம். ஸோ இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களில் நம்ம டைரெக்டாக சூறாக்கி போயிடுவோம். ஸோ இந்த ஒரு தஃப்சீர் வகுப்பில் உங்களுக்கு வந்து சஃபோத்து தஃபாசேன்னு ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறேன். ஸோ அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம், சவுதியிலேருந்து வர வைக்கலாம். ஆனால் வந்து மூணு வாலியம் 4 வாலியம் இருக்கும், அதுவே வந்து கிட்டத்தட்ட 5000-4000 வந்துடும். இந்தியாவில் கிடைக்கிது 1000 ருபீஸ், 500-800 இருக்குது. நான் பெட்டர் என்ன சொல்கிறேன்னா, என்னென்ன சாப்டர் படிக்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கேருந்து ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு கொள்வது முடியாத நேரமும் இல்லை, ரெண்டாவது வந்து அது ஒரு பெரிய ஒரு பணியாகவும் ஆயிடுது. அதனால் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே இப்போ நம்ம படிக்க போகிறேன் அந்த பக்கங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய வகுப்புகளில் என்னென்ன சூறாக்கள், தஃப்சீர் சஃபோ தஃபாசீர் என்னென்ன பக்கங்கள்லேருந்து படிப்போம் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அந்த பக்கத்தை மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாரக் அல்லாஃபிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.